தமிழகம் முழுவதும் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பதினேழாயிரம் படுக்கைகளுடன் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை ஐநாவரம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க நானூற்று எண்பத்தி எட்டு படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பதினைந்தாயிரம் படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளிலும் இரண்டாயிரம் படுக்கை அறைகள் கொண்ட சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் சிறப்பு வார்டு அமைப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ட்விட்டரில் பதிவிட்ட விஜயபாஸ்கர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போரூரை சேர்ந்த இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அடுத்த பதினான்கு நாட்களுக்கு வீடுகளிலேயே அவர்கள் தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள் என்று விஜயபாஸ்கர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்